அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் அலப்புக்கூர் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, இபாஸ் குறித்து நம்ம ஏற்கனவே பதிவு பதிவிட்டுருக்கோம். ஆனால் தற்போது திருமணத்திற்கு புதிய கட்டுப்பாடுகளும் புதிய முறையில் பாஸ் அப்ளை பண்ணுறக்கும் ஆப்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி பாஸ் திருமணத்துக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. முதலமைச்சர் முதலில் கழித்திட்ட வீடியோக்கள் உள்ளது. ரேஷன் கார்டு சம்மந்தமாக 7 வீடியோக்கள் உள்ளது. ஆன்லைன் கவர்மெண்ட் வெப்சைட் சம்மந்தமாக 78 வீடியோக்கள் இருக்குது. கிராம சபை ஆலோசனை சம்மந்தமாக 7 வீடியோக்களும், COVID-19 அரசு திட்டங்களை குறித்து 36 வீடியோக்களும், GPDP குறித்து 10 வீடியோக்களும், ஆர்டே குறித்து 24 வீடியோக்களும், கிராம சபை சம்மந்தமாக 66 வீடியோக்களும் இருக்குது. டைம் கிடைக்கும் போது பாருங்கள், கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா தான் புரியும். பயனுள்ளதாக இருந்தால் கடைசியாக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ ஹோம் பேஜில் போயிட்டோம். இதில் நம்ம வந்து உள் மாவட்டத்துக்குள்ளே தான் மேரேஜ், இல்லைனா வெளி மாவட்டத்துக்குள்ளே நடக்கும். வெளிநாட்டுக்கு சம்மந்தம் இல்லை. வெளிநாட்டில் தான் வரவங்க இந்த ஆப்ஷன்லாம் பாஸ் அப்ளை பண்ணணும். உள் மாவட்டத்துக்குள்ளே உள் ஸ்டேட்டுக்குள்ளேனா இந்த ஆப்ஷன் மற்றவர்கள், அதை கிளிக் பண்ணுறேன். உங்களுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்கள். இதில் கொடுத்துருக்க கேப்சா கோடை டைப் பண்ணுங்கள். ஓடிபி உங்கள் மொபைல் நம்பருக்கு வரும். லாகின் கொடுங்க. ஓடிபியை டைப் பண்ணக்கப்புறம் முன்னாடி வந்து மேரேஜுக்கு இதில் அப்ளை பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அவங்க தனியாக ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. அதில் ஒரு சில கண்டிஷன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அதுதான் பார்க்க போகிறோம். தனி நபர் மேரேஜுக்கு வந்து இதில் தான் அப்ளை பண்ணணும். ஓகே, இதுதான் இம்பார்ட்டண்ட் நோட்டீஸ். திருமண நிகழ்விற்கு வரும் அத்தனை விருந்தர்களுக்கும் சேர்த்து ஒரு பதிவு மட்டுமே செய்ய வேண்டும். ஒரே பதிவிலேயே அனைத்து வண்டிகளுக்கும் இப்பதிவு செய்ய வழிவகுக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒவ்வொருத்தங்களாக இப்போ அப்ளை பண்ணி நிறைய பேர் ஒரே இடத்துல குடியிறக்கூடாதுங்கிறக்காக ஒரு மேரேஜ்னால் இவ்வளோ பேர் தான் கவர்மெண்ட் அலோட் கொடுத்துருக்கு. அத்தனை பேருக்கு மொத்தத்தில் ஒரே பாஸ் அப்ளை பண்ணணும். திருமணத்தில் நேரடியாக சார்ந்துள்ள நபர், விண்ணப்பத்தர மணமகள், மணமகன், தாய் தந்தை போன்றவர் ஒருவர் மட்டுமே இப்பதிவை மேற்கொள்ள வேண்டும். இஷ்டத்துக்கு யாருனாலும் முன்னாடி மாதிரி இப்போ அப்ளை பண்ணக்கூடாது. அந்த வீட்டுக்காரங்க சார்ந்த யாராக தான் அப்ளை பண்ணணும். திருமண அழைப்பதிலே கண்டிப்பாக பதிவேஜம் செய்ய வேண்டும். தவறான தகவல் தந்திருந்தாலோ, ஒரு நிகழ்வுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட இப்பதிவுகள் செய்திருந்தாலோ, எபிடமிக் டிசீஸ் ஆக்ட் 1897 மற்றும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005 படி சிவில் மற்றும் கிரிமினல் நடவடிக்கைக்கு எடுக்கப்படும். அனைத்து வண்டிகளின் எண்கள், ஓட்டுநர் பெயர், கைபேசி எண், அதில் பயணிக்கும் ஒவ்வொருடைய பெயர், ஏதேனும் ஒரு அரசாங்க அடையாள ஆதார், ரேஷன், ஓட்டுநர் உரிமம், பான் அட்டை, பாஸ்போர்ட் தயாராக வைத்து கொள்ளவும். கீழே இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ் நாலேஜ் உள்ளவங்க அதை ரீட் பண்ணிவிடு. ஓகே, அதாவது உங்களுக்கு கல்யாணம் நடக்குது, உங்கள் ரிலேஷன் 10-20 பேர் வராங்க. ஒவ்வொருத்தங்களும் அவங்க இபாஸ் அப்ளை பண்ணி வரக்கூடாது. நீங்கள் மாப்பிள்ளை வீட்டை சார்ந்தவங்க, பெண் வீட்டை சார்ந்தவங்க, மொத்தத்தில் நீங்கள் தான் ஒரே ஒரு பாஸ் உங்களுக்கு அப்ளை பண்ணணும். உங்கள் ரிலேஷன் யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு சேர்த்து, எந்த இடத்துலேருந்து போகிறீங்க, எந்த இடத்துல கல்யாணம் நடக்க போகுது, அந்த டீட்டெயிலை கொடுத்தா போதுமானது. ஓகே, இப்போ நம்ம ஃபில் பண்ண போகிறோம். மேரேஜ் டேட்டுன்னு கேட்டிருக்கு. நான் வந்து நெக்ஸ்ட் வீக் 24 கொடுக்குறேன். இது எக்ஸாம்பிள் தான். ஃபுல் தேர்ட் ஸ்டெப் வரைக்கும் போக முடியாது. செகண்ட் ஸ்டெப் வரைக்கும் நம்ம போக போகிறோம். தேர்ட் ஸ்டெப் கிளிக் பண்ணால் சப்மிட் ஆயிரும். இதில் வந்து நான் வந்து பதிவு பண்ணக்கூடாது. இப்போ முன்னாடி மாதிரி யாருக்கும் யார் பண்ணிவிடக்கூடாது. அந்த வீட்டை சார்ந்தவங்க அதான், அவங்க யாரெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க மொத்த டீட்டெயில் கொடுத்து, அதுக்கப்புறம்தான் பிளான் பண்ணவங்க டீட்டெயில் எல்லாம் அப்டேட் பண்ணி ஒரே பாஸாக தான் அப்ளை பண்ணணும். ரெண்டு பாஸ்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மாவட்டம் எந்த மாவட்டம்? எனக்கு வந்து திருநெல்வேலி மாவட்டம். எந்த தாலுகான்னு கேட்குறாங்க. எனக்கு வந்து திருநெல்வேலி தாலுகா. எங்கே வச்சு மேரேஜ் நடக்கும், அந்த இடத்தோட பின்கோடு. மொத்த கெஸ்ட் எத்தனைன்னு கேட்குறாங்க. கவர்மெண்ட் அப்ரூவ்டு வந்து ஒரு கல்யாணத்துக்கு 50 பேர், ஆனால் நான் 20 தான் குறிப்பிடுறேன். வேறு வெளியேந்து வர்றவங்க
மேரேஜ் கார்டை அப்லோட் பண்ண சொல்லுது, 1 MB இருக்கணும். இங்கே உங்களுடைய மேரேஜ் கார்டை அப்லோட் பண்ணுங்கள். அப்ளிகண்ட் பேர் என்னன்னு கேட்கு. நான் என்னுடைய பேர் கொடுத்துருக்கேன், அதாவது மணமகன் மணமகள் இல்லைன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ் பேர் தான் கொடுக்கணும். அவங்களுடைய ஆதார் கார்டு, அவங்களுடைய ஆதார் எண், அவங்களுடைய ஆதார் சான்று, இவ்வளோ ஆன்லைனில் அப்லோட் பண்ணணும். அடுத்ததான் முக்கியமான இம்பார்ட்டண்ட் வருது, அதை சொல்கிறேன். லோட் ஆகிட்டு இருக்குது, பேக்ரவுண்டில் ஃபைல் அப்லோட் ஆகும். ஃபைல் சைஸ் வந்து 1 MB இருக்கணும். நெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். ஓகே, செகண்ட் ஸ்டெப்பு வந்துட்டு விகில் டீட்டெயில் ஃபுல்லாக இப்போ நம்ம டைப் பண்ணணும், அதுக்கு லோட் ஆகும். ஓகே, இப்போ பஸ்ஸில் தேர்ட் ஸ்டெப்புக்கே போய்ட்டு. ஓகே, பஸ்ஸு ஆடு பஸ்ஸில் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா பஸ் கிளிக் பண்ணுங்கள். வண்டி நம்பர், எந்த டிஸ்ட்ரி, எங்கேருந்து எங்கே போகிறீங்க, கம்மிங் ஃப்ரம் எங்கேருந்து வரீங்க, வண்டி நம்பர் கட்டாயம் பதிவிடணும், பேசஞ்சர் நேம், பேசஞ்சர் ஐடி. பஸ்ஸில் ஒரு பஸ்ஸுன்னா கண்டிப்பாக ஒரு பத்து பேசஞ்சர் ஏற்றலாம். ஸோ 10 பேசஞ்சருடைய நேமும் ஐடி, அவங்களுடைய ஐடி கார்டு நம்பர். நீங்கள் பஸ் யூஸ் பண்ணல அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். வேனில் போகிறீங்க, வேன் ஆட் பண்ணிக்கலாம். வேன் நம்பர் 1, வேன் நம்பரில் வண்டியோட நம்பர், எங்கேருந்து போகிறீங்க, அவங்க பேசஞ்சர் டீட்டெயில், இதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். ஓகே கொடுத்து ஆட் ஆகிடும். ரிமூவ் பண்ணுறாந்த இதில் கிளிக் பண்ணிவிடுங்க. அது போக என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, இனோவா கார் இருக்குது, கார் இருக்குது, ஆட்டோ ரிக்ஷா இருக்குது, பைக் இருக்குது. பைக்கெலாம் ஒரு பேசஞ்சர் தான் அலோடு. இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இதெல்லாம் ஓகேவான்னு படித்து பார்த்துட்டு சப்மிட் பண்ண சொல்லுது, அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொடுத்தா அதான் சப்மிட் தான் வருது. அந்த கவர்மெண்ட் ஆக்ட் படி நீங்கள் எதை பதிவு பண்ண விரும்புகிறீங்களான்னு கேட்குது. மொத்தத்தில் மல்டி பாஸ் போடாமல் ஒரே பாஸ்க்குள்ளே விகில் டீட்டெயிலாம் போட்டு பேசஞ்சர் நேம்லாம் போட்டு ஒரே பாஸில் ப்ரிண்ட் அவுட் எடுத்து அதை அவங்களுக்கு அனுப்பணும்னு சொல்கிறாங்க. அதாவது எதுக்காக இப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த மேரேஜில் ஒருத்தங்களுக்கு எதுவும் COVID-19 தொற்று இருந்தால் கூட இதில் வந்து மொத்த டீட்டெயிலும் ஒரே பாஸில் இருக்கும். அவங்க எல்லாத்தையும் தனித்தனியாக ட்ராக் பண்ணி தனிமைப்படுத்துறதுக்கு மிக எளிமையாக இருக்கும். அந்த நோக்கத்தோடு தான் அரசு செயல்படுத்தியிருக்கே தவிர தவறான நோக்கம் இல்லை. இன்னொன்று வந்து ஒரே பாஸாக வரும்போது மெம்பர்ஸ் கவுண்ட்டும் குறைஞ்சிரும். முன்னாடி வந்து ஒவ்வொருத்தர் பாஸாக போட்டு நிறைய பேர் வரலாம். இன்னும் இது மொத்த பாஸுங்கும் போது மொத்தத்திலே அந்த மேரேஜுக்கு எத்தனை பேர் வெளியிடத்துலேருந்து வர விரும்புகிறீங்களோ அந்த எண்ணிக்கையை கண்டிப்பாக தேவையானவங்களுக்கு மட்டும் பாஸ் அலோகேட் பண்ணி அழைப்பாங்க, எல்லாரையும் அழைக்க மாட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நான் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய கருத்துக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து வரணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.